இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஹவுஸ் வாலிங் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ராக்கெட் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுல இன்னும் டென் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ராக்கெட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 6 சென்டிமீட்டருக்கு நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 6 சென்டிமீட்டர் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஆஃப் ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு நம்ம இங்க வந்து ஹார்டின் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஹார்டின் ஷேப் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல வந்து 7 சென்டிமீட்டர் இல்ல 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் லைன் போட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் இது மாதிரி ஆஃப் ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இந்த இது பண்ணல நம்ம அதை இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வச்சுட்டு பென்சில் எடுத்து நம்ம இது 1 இன்ச் தள்ளி இப்படி கேப் போட்டு இப்படி அது அவுட்டர் லைன் மாதிரி போட்டுடலாம் லைனு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் ஹாட்டின் கட் பண்ணதுக்கு அப்புறமா கம் எடுத்து இதை இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டர்ல நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் கலர் பேப்பர் ஷீட்லயே லைட்டா ஓரத்துல வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரத்துல இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதோட பேக் சைடு வந்து இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இது மாதிரி இன்னும் டூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே கொஞ்சம் இது வந்து 7 சென்டிமீட்டர் இந்த ஒயிட் 8 அது மாதிரி கொஞ்சம் பெருசா பண்ணிக்கலாம். மறுபடியும் 6 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இதை ஆஃப் மாடிங்க. மடிச்சிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த ஆஃப் வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. இதோ இப்படி இது மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம யூ ஷேப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. இது நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கர்வ்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா பேர்ல் எடுத்துக்கோங்க. நம்ம கம் போட்டு நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து 7 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர்ல 2 செஞ்சுக்கோங்க. அப்புறம் 6 சென்டிமீட்டர்ல இன்னும் 2 செஞ்சுக்கோங்க. டோட்டலா 3, இது 2, இது 1. 7 சென்டிமீட்டர்ல 1 மட்டும் செஞ்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருந்த ராக்கெட் எடுத்துக்கோங்க. 2 ராக்கெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ரெண்டையும் வந்து நம்ம இப்போ ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிக்கலாம். கையில ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா ஒட்டும். இது மாதிரி இன்னும் ஒன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிக் பண்ணி இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கிராஸா கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இது மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி இது ரெண்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஹவுஸோட இது மாதிரி இதோ இங்க கம் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு பிட் பேப்பர் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நம்ம கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி நம்ம அங்கே ஒட்டிக்கலாம். வெளில வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒட்டிக்கலாம். இது மாதிரி இந்த ஹவுஸ் மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இன்னும் டூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம இங்கே இந்த ஸ்டிக்கு வந்து டவுன் சைடு கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம வந்து இங்கே ஒட்டிடலாம். இது மாதிரி மூணு ஒட்டிக்கோங்க. மூணு ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம 7 சென்டிமீட்டர் செஞ்ச ஃப்ளவரை இங்கே ஒட்டிக்கலாம். இது மாதிரி இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கே 6, இங்கே 5. நீங்கள் இது மாதிரி 4 ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டு இங்கே ஹார்ட்டின் ஒட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சு இந்த 6 சென்டிமீட்டர் ஃப்ளவரை நம்ம எப்படி ஒட்டிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சு இந்த 3 சின்ன ஹார்ட்டின்ஸை வந்து இது மாதிரி கீழே வச்சு இப்படி ஒட்டிக்கலாம்.